कल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासदीप्तगुरुर्भूया तस्मदिष्ठार्थसिद्धये அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய தின பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகங்களில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எதையுமே டிசைட் பண்ண முடியாது. ஸோ அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் முன் கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டாலும்னா போகிறோம், நான் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய பலன்களை சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் ஜூலை 3 தேதி 2022, கிரக மாளிகா யோகம் இருக்கக்கூடிய 2வது நாள். கிரக மாளிகா யோகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நாடாளக்கூடிய ஒரு பெரிய யோகம் பெறுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. நினச்ச காரியங்கள், நினச்ச விஷயங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு முடிவெடுத்து வெற்றியை காணக்கூடிய நல்ல ஆத்மாக்களாக பிறக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சுபக்ருது வருடம் ஆடி மாதம் 19ஆம் தேதி ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி சதுர்த்தி திதி வளர்பிறை, தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம், ராகு காலம் மதியம் 4:30 முதல் 6 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரையும், குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரையும், சுபஹுரைகள் காலை 7:30 முதல் 9 மணி வரையும், பகல் 2:00 முதல் 4:30 வரையும், இரவு 7:00 முதல் 8:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளுடைய செயல்பாடுகளை முடிவெடுக்கக்கூடிய 2 கிரகங்கள் செவ்வாய் சனி மட்டுமே, வேறு எதுவுமே உங்களை வந்து முடிவெடுக்காது. யாரெல்லாம் வந்து ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணுறீங்களோ, இரும்பு சார்ந்த தொழில், கட்டிடம் சார்ந்த தொழில்கள், ஆசிரியர் சார்ந்த தொழில், பேங்கிங் சார்ந்த தொழில்கள், கமர்ஷியல் ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, லோன் கொடுக்குறவங்க, இவாளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். திருமணங்கள் சார்ந்த விஷயங்களில் நன்றாக செட் ஆகும். உறவினர்களுக்குள்ள தேவையில்லாத சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. ரிஷபராசி நண்பர்களுக்கு மனோதிடம் தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ, அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் பிற்பகுதிகளில் முடியும்னு நினச்ச காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மறைமுகமாக சில எதிரிகள் வரக்கூடிய அம்சங்கள், மாமானாருடைய உடல்நிலைகளில் சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. நண்பர்களுடைய ஆதரவு சப்போர்ட் கிடைக்கும். இன்றைய நாளுடைய 2-3 மணிக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ரெஷராக ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். எல்லா விஷயங்களுமே நீங்கள் நினச்ச மாதிரியே முடியும். சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மிதுன ராசி நண்பர்கள் பேசக்கூடிய விஷயங்களில் கரெக்டாக பிளான் பண்ணி காய் நவுத்தக்கூடிய அருமையான பேச்சு திறமை உங்களிடம் இன்றைய நாள் உள்ளது. பழைய விஷயங்களை சாப்பிடாமல் இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதுன்னே சொல்லலாம். ஒரு சில பேருக்கு இந்த பல் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. குடும்பத்தில் அந்யோன்யம் அப்படிங்கிறது, காலையில் இருக்கக்கூடிய அந்யோன்யம் மத்தியானம் இருக்காது. அதே மாதிரி உறவினர்கள் மூலியமாக சில பேச்சுவார்த்தைகள் வீட்டுக்குள்ளே வரும், அது பெரிய ஒரு பூகம்பம் மாதிரி வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. போட்ட முதலீடுகளுக்கான ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய, அதுவும் வந்து யாரெல்லாம் கட்டுமானம் சார்ந்த துறைகளில், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில், கனரகம் சார்ந்த துறைகளில், இரும்பு சார்ந்த துறைகளில் முதலீடுகள் பண்ணியிருக்கிறதோ அவளுக்கெல்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய அபாரமான ஒரு நாளாக நடைபெறப்படுது. எல்லா விதமான தடைகளும் உடையக்கூடிய நல்ல நாளாக இடை நாள் மாறும்னு சொல்லலாம். கடகராசி நண்பர்களுக்கு முதல் 5-6 மணி நேரம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எல்லா காரியங்களையும் முன்னிருந்து பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். தலைமை பண்புங்கிறது உங்ககிட்டருந்து எடுத்துக்கலாம். பிற்பகுதிகளில் கொஞ்சம் சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உணவு சாப்பிட்டவுடனே சோர்வாகும். உடம்பில் அனிமிக் நேச்சர் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய சிந்தனைகள்னு சொல்லுவோம், அதை பற்றியே சிந்திக்கக்கூடிய தன்மை, தேவையில்லாமல் போட்டு மனசை குழப்பிக்கக்கூடிய நிலைமை மத்தியானம் 1:30 மணிக்கு அப்புறம் நடக்கும்.
கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லலாம். இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும்பொழுது முஷ்டி முதிரை, முஷ்டி முதிரைங்கள் இந்த கை விரல்களை இப்படி மடக்கி இந்த கட்ட விரலை இப்படி வைக்கணும். கரெக்டாக 5 நிமிஷம் சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணலாம். இந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். சிம்ம ராசி நண்பர்களுக்கு தேவையே இல்லாத விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள்னு சொல்லலாம். இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள், வேலைகளில் ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் ஃபீல் பண்ணுவீங்க. காலை மத்தியானம் 2 மணி வரைக்கும் போராடி பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் சோர்வு அதிகரிக்கக்கூடிய நாள் ஆகிறதுக்கு நல்லா தூங்குனா போதும்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் தூக்கம் வராது, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்ல விசேஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்கள், எதிர்பார்க்காத நன்மைகள் நடக்கும். எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரங்களில் ஒரு முக்கியமான ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டங்களுக்கு பிரம்மாண்டமான ஆர்டராக வரும். எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆர்டரோடைய குவான்டிட்டியோட பெட்டர் ஆர்டராகவே கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ப்ரைஸிங்கோட பெட்டர் ப்ரைஸிங்காகவே கிடைக்கும். ஒரு பெரிய ஒரு முதலாளி இருக்கக்கூடிய தன்மங்கள், அதே மாதிரி தொழிலாளிகள் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். பலவிதமான ஏற்றங்கள் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக நிறைய நாள் இருக்கும்னு சொல்லலாம். எந்த விதத்துலேயுமே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் தெளிவாக முடிவெடுத்து உங்கள் காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய, தூள் கலப்பக்கூடிய நாளாக இன்றைய நாள் மாறும். துலாம் ராசி நண்பர்களுக்கு வேலைகளில் ஒரு முக்கியத்துவம் பெறுவீங்க. முக்கியமான ஒரு வேலைக்காக போவீங்க, அந்த வேலை பிரம்மாண்டமாக நடக்கும். யாருமே செய்ய முடியாத ஒரு வேலையை உங்களால் மட்டுமே செய்ய முடியுங்கிற ஒரு கணக்கச்சிதமான ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். பணம் சார்ந்த விஷயங்கள், போக்குவரத்து சார்ந்த விஷயங்கள் நல்லா செட் ஆகும். கனரகம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப யோகமாக செட் ஆகும். சர்ஜரி மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். கர்மா அப்படிங்கிறது நல்லா செட் ஆகிருக்கிறதுனால வேலைகளில் நல்ல முக்கியத்துவம் பெறக்கூடிய அம்சங்கள். மனசு விட்டு பேசி உங்கள் பிரச்சனைகள் நீங்கள் சால்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக பெண்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். மன வலிமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் பிரம்மாண்டமாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் இருக்கும் பொழுது எதை வேணால் சாதிக்கலாங்கிற ஒரு அம்சம் பிறக்கும்னு சொல்லலாம். தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய அம்சங்கள், மனசு விட்டு பேசி பல விஷயங்கள் முடிவெடுக்கக்கூடிய தன்மை. வெளிநாடு போகணும்னா இன்றைய நாள் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நிச்சயமாக நடக்கும். எல்லா விஷயங்களையும் லாபம் ஏற்படக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். தனுசுராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம், அதிக கவனம் தேவை. ஆஞ்சநேயருக்கு ஒரு வெண்ணக்காப்பு சாத்திட்டு வந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், தடைகள் நிவர்த்தி ஆகும். உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெருசாக ஆகாமல் மருத்துவத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள் தானாக வரும். மகர ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய இணக்கம் நன்னாயிருக்கும். புதிய நபர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். வியாபார அபிவிருத்தி அடையும். மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷால் எல்லாமே ஒரு முரட்டுத்தனமான மனுஷாலாக இருப்பார். அவங்களுடைய செயல்பாடுகள் புரிஞ்சிக்கவே முடியாது. இதெல்லாம் பார்த்து பயக்கக்கூடிய ஆளே கிடையாது நீங்கள். ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவைங்கிறது தான் உண்மை. நல்ல மனுஷா பொருள் உங்களுக்கு வேடமிட்டு உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பணம் வாங்கிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள். கடன் கேட்பாங்க. சாயந்தரம் ஒரு 3-4 மணிக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து கடன் கேட்பார். கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் வராது. ஸோ கவனம் காக்க வேண்டிய ஒரு நன்னாளாக இன்றைய நாள் மாறும். கும்பராசி நண்பர்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களால் வெற்றி பெற முடியும். மருத்துவங்கள் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். நோய் கடன் எதாக இருந்தாலும் வெற்றி பெறும். இன்றைய நாள் யாருக்கிட்டையார் நீங்கள் ஒரு தொகை வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 10% இல்லை 5% இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2% திருப்பி கொடுத்தாலுமே அந்த கடன் ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல யோகம் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. வீட்டுக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். வேலை நிமித்தமாக வீட்டிலிருந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம். மீனராசி நண்பர்களுக்கு குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ரொம்ப கரெக்டாக இருக்குதுன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. நல்ல ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் பிராப்தம் ரொம்ப எளிதில் ஏற்படும் சொல்லலாம். தீர்காயுஷ்மான் பவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆசிர்வாதம் உங்கள் பெரியவங்க மூலியமாக நடக்கும். பிதுராஜித சொத்துக்கள் வந்து உங்கள் பேரில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும்னு சொல்லலாம்.
வீடு நிலப்புலன்கள் சார்ந்த வியாபாரங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்களாக கண்டிப்பாக இருக்கிறது. இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்த சமஸ்த சன் மங்களானி பவந்த்ரோணு குண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம்.